வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் கிருஷ்ணா. இது நம்ம சேனல் ட்ராவல் அண்ட் ஃபுட் யாத்ரா. வெல்கம் பேக் அகெயின். இன்னைக்கு நம்ம இந்த கோழி செம்மையாக சமைக்க போகிறோம், மஜாவாக சாப்பிட போகிறோம். வாங்க. நம்மளோட ஸ்டைலில் சமைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிருக்கோம், ஏன்னா மேக்ஸிமம் இதில் தான் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். You just always been inside a rush that I've been laid back, yeah. I don't wanna skip steps, you know that. So if you're with it, then say yeah. I just need a little bit of patience. You need me, I know that you've been waiting. Now my number twice, promise I'll pick up the line. I see you're worried, don't gotta ask why. You like it, I know that you like it. You like it, yeah, you like it. I know that you like it, you like it. You said that you were down just yesterday, hoping you'd stick around and wait for me. I see you wanna come up, but don't switch up on me, yeah. இப்போ வெங்காயம் சூப்பராக மசிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அடைச்சி வச்சு வேக வைக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் போட்டு சூப்பராக இதாகிடுச்சு. வேறு லெவலில் நம்மளுக்கு கிரேவி கிடைக்கிறதுக்காண்டி சூப்பராக வந்திருக்கு. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் போடணும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்ட உடனே சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிட்டேன். சிக்கன் வாஷ் பண்ணி ரொம்ப நேரம் வைக்காதீங்க, கழுவி ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ஏன்னா சிக்கனில் தண்ணி அதிகமாக இறங்கிடும். நான் இப்போ தான் வாஷ் பண்ணேன், கழுவி அப்படியே உள்ளே தான் தட்ட போகிறேன். இது ரெண்டு ஃபுல் கோழி அப்படியே போடுறோம். இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் கிரேவிக்காக. சிக்கனும் கொஞ்சம் சாஃப்டாக வந்து கிடைக்கும்.
இப்போ சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் மல்லி பவுடர், கொஞ்சம் மிளகாய் பொடி எல்லாம் எடுத்துருக்கோம். இதை போட்டு இப்போ சேர்க்க போகிறோம். எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். மேக்சிமம் இதில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல, கிரேவியாக தான் வைக்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் அடைச்சி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ கிரேவி சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் கறி இதில் ஒரு மூணு தாராவு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், இதை போட போகிறேன்.